தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் வெள்ளிக்கிழமை, அதான் போன 2ஆம் தேதி, விஜய் சேதுபதிகளுடைய டிஎஸ்பி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த டிஎஸ்பி திரைப்படம் எந்த லட்சணத்தில் இருந்தது அப்படின்றத நான் ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த படத்தை பற்றி கழுவி ஊற்றிருந்தாங்க. ஸோ அந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சேது அவர்களுடைய கெரியரில் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாலேயே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு மோசமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது. அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலையில் துண்டை போட்டு உட்காந்துட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு திரைப்படமாக அது அமைஞ்சிருச்சு. இப்பேற்பட்ட ஒரு தோல்வி படத்தை படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள், அதாவது 2ஆம் தேதி ரிலீஸு, 3ஆம் தேதி மதியானம் ஒரு 3 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு விஜய் சேதுபதிகள் அந்த திரைப்படத்துக்கு கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் பொன்றாமார்களுக்கு மாலை போட, பொன்றாமார்கள் விஜய் சேதுபதிகளுக்கு மாலை போட, பா என்ன அழப்புற, இப்படி ஒரு கேவலமான ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஆனால் அவங்க யாரை முட்டாளாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பணம் போட்டு படம் பார்த்த அந்த மக்களை முட்டாளாக்குறாங்களா, இல்லை அவங்க வந்துட்டு அவங்கள அவங்களே முட்டாள்தனமாக வந்துட்டு ட்ரீட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு தப்பு பண்ணுறது, ஒரு தப்பு நடக்கிறது கூட ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் அந்த தப்பு தப்பே கிடையாது, நாங்களாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம், இது எவ்வளோ பெரிய வெற்றி தெரியுமா அப்படின்னு மக்களை முட்டாளாக்குற விதமாக அவங்க பண்ணுற இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது அவங்களோட அடிமுட்டாள்தனத்தை தான் ரொம்ப தெளிவாக காட்டுது. இந்த செலிப்ரேஷன் எதுக்கான செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எதிரான ஒரு செலிப்ரேஷன் தான். ஏன்னா அவரோட கடைசி திரைப்படமான பிரின்ஸ் மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக அமைஞ்சது இல்லையா, அதனால் இந்த படம் வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லி நம்ம பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படின்றது ஒரு மிக முக்கிய காரணம். அதை விட இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பொன்றாமருக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் சின்ன மனசாபம் போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கென்னமோ இவர் பழி வாங்குற மாதிரி, நீங்கள் இல்லைன்னா கூட நான் வேற ஒரு ஹீரோ வச்சு இட்டு கொடுத்து நான் பார்த்துட்டீங்களா அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கணுன்றதுக்காகவே செலிப்ரேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஒரு போலியான வெற்றி. இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது படுத்துக்கிட்டு தாமலே எச்சத்துப்புற மாதிரி தான் இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா, எச்ச. முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு தோல்வியை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமாங்க, இந்த இடத்துல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், இல்லை இவங்ககிட்ட நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், ஆனால் திருப்பி நான் கம்பேக் கொடுப்பேன், திருப்பி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக வருவேன் அப்படின்னு அந்த ஒரு நிஜமான தோல்வியை ஏற்றுக்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். அவங்க தான் உண்மையான தைரியசாலியும் கூட. ஆனால் போகிற இடத்துலலாம் வந்துட்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிக்கிட்டு, டே வாழ்க்கைனா அப்புறா, வாழ்க்கைனா இப்புறா அப்படின்னு சொல்லி சொற்பொழிவு சும்மா ஆற்று ஆற்றுன்னு ஆற்றிட்டு ஒரு தோல்வியை கூட ஏற்றுக்கிறதுக்கான மனப்போக்கம் இல்லாத நிலைமைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. விஜய் சேதுபதி அவர்கள் மேடையில் பேசுகிறலாம் பார்த்துட்டு, பா இவர் ஒரு முன் உதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறாரு அப்படின்னு யோசித்தா, இந்த மாதிரி செயல்கள் மூலம் அவர் முன் உதாரணமாலாம் இல்லை, ரொம்ப மோசமான உதாரணமாக இருக்கிறாரு அப்படின்றத நிரூபிக்கிறாரு. அதுலேயும் இவங்க படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே அதுக்கான வெற்றி விழான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் ஷோ அன்றைக்கே 18 பேர் தான் இருந்தாங்க. இதில் அடுத்த நாள் வந்துட்டு வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்றதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதாவது படம் வெளியாகி வெற்றி ஆகிடுச்சின்னு கொண்டாடுறாங்களா, இல்லை படம் வெளியானதே வெற்றி தான் அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டாடுறாங்களான்னு தெரில. அடுத்த படம்லாம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போதுன்னா அதுக்கு முன்னாடி நைட்டே இன்றைக்கே வந்துட்டு வெற்றி விழா கொண்டாடி விடுவாங்க போல, அப்படி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஆக்ஷன் நல்லாவே வரும். அது எந்த மாதிரியான ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டில்டான ஆக்ஷன். உதாரணத்துக்கு ஒரு கதாபாத்திரத்தோட தன்மைக்கு உள்ளே இருந்துக்கிட்டே அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை மீறாமல் அதுலேருந்து ஒரு ஆக்ஷன் கொண்டு வருவாங்களே, அந்த மாதிரியான ஆக்ஷன் அவருக்கு ரொம்பவே நல்லா வருது. விக்ரம் வேதா படத்தில் வந்த அந்த வேதா கதாபாத்திரம் அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபிலிம் தான். ஆனால் அந்த ஆக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டில்டாக இருக்கும், ரொம்ப ஓவராலாக இருக்காது. அதே மாதிரி செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்தில் வந்து அந்த ரசூல் கேரக்டர், அதே மாதிரி மாஸ்டர் திரைப்படத்தில் வந்து பவானி கேரக்டர், பேட்டா படத்தில் வந்து அந்த ஜித்து கேரக்டர், விக்ரம் படத்தில் வந்து அந்த சந்தனம் கேரக்டர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்ஷன் திரைப்படங்கள் தான். அவர் வர காட்சிகள் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்குள்ளே இருந்து அந்த கேரக்டர் தன்மை மீறாமல் அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷனை சூப்பராக பண்ணியிருப்பார் விஜய் சேதுபதி அவர்கள். ஆனால் இந்த சட்டில்டான ஆக்டிங்கை தாண்டி நானும் மற்ற மாஸ் ஹீரோ மாதிரி பறக்கூட்டு அடிக்கிறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பறக்கூட்டு அடிக்கிற மாதிரி நடித்தார் பாருங்கள். இந்த ரெக்க, சிந்து பாத்து, சங்கத்தமிழன், துக்ளக் தர்பார், இதோ இப்போ வந்து இந்த டிஎஸ்பி, இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதான் சொன்னாலே அந்த பறக்கூட்டு அடிக்கிற அந்த ஆக்ஷன் அப்படின்றது அவருக்கு சுத்தமாக வரலை, அவரோட கேரக்டருக்கு செட் ஆகலை. நான் ஏற்கனவே சொன்னதான், ஒருத்தரோட பலம் எது பலவீனம் எது நல்லா அவங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அவங்க அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த படிநிலைக்கு போக முடியும் அப்படின்றது. ஸோ விஜய் சேதுபதிகளோட பலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த சட்டில்டான ஆக்ஷன் தான். அந்த நடிப்போட கூடிய அந்த ஆக்ஷன் அப்படின்றது எல்லாருக்கெல்லாம் வந்துடாது, அதெல்லாம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு கமல் சார் மாதிரி, சூர்யா, விக்ரம் அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான தன்மை கொண்டு வரதான் விஜய் சேதுபதிகள், அவரோட பலமே அதுதான். ஆனால் அதை விட்டுட்டு நானும் பறக்கு விட்டு அடிக்கிறேன், நானும் பஞ்சு டைலாக்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி
இந்த மாதிரியான குப்ப படங்கள் நடிச்சு நம்மளை கொலையாக கொண்டுட்ருக்கிறாரு. ஸோ அவரோட பலம் எது அப்படின்றத அவர் தெளிவாக புரிஞ்சுக்கல அப்படின்னா அவருக்கு தான் நஷ்டம், அதை விட பார்க்குற நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவரோட அந்த சேதுபதி திரைப்படம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படத்தில் நடித்த அந்த போலீஸ் கேரக்டர் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சட்டில்டாக இருக்கும், யாரையும் மதிக்காது, அது பாட்டினா அது இஷ்டத்துக்கு நடந்துக்கும். இந்த பறக்கோட்டு அடிக்கிறது, மொக்கையாக பஞ்சு டைலாக் பேசுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேதுபதி படத்தில் இருக்காது. அந்த லுக்கு அந்த ஆக்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஆக்ஷனை வெளிப்படுத்திட்டு விஜய் சேதுபதியில் போவாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் இன்டெலிஜென்ட்டான காட்சிகள் வந்து நிறையா இருக்கும், அது அந்த ஆக்ஷன் படத்துக்கு சூப்பராக உதவிச்சு. அப்படியான ஒரு படத்தில் நடிச்சுட்டு இப்படியான ஒரு படத்தில் அவரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப காண்டாகுது. அதே மாதிரி வழக்கம் போல் நம்மளோட மீம் கிரியேட்டர்ஸ், படம் ஆஹா, படம் ஓஹோ, படம் அப்படி, அனதர் ஹிட் ஃபார் டைரக்டர் பொன்ராம், இந்த போலியான புகழ்ச்சி போதைக்கு பயங்கரமாக அடிமையாயிட்டாங்க போல இருக்குது. எப்படியாவது ஒரு போலித்தனமான ஒரு வெற்றியை மக்கள்கிட்ட வந்து காமிச்சு ஏமாற்றி அவங்ககிட்ட இந்த காசை கறந்துடணும் அப்படின்றதில் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் ரொம்ப நுணுக்கமாக செயல்படுறாங்க. அதுக்கெல்லாம் இந்த மீம்ஸ் எல்லாம் உதாரணம். இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் ஒன்றுங்க, இந்த தோல்வியை ஆமாம் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த தோல்வியை ஏற்றிக்கிட்டு அந்த தோல்விகளிலிருந்து தவறுகளை சரி பண்ணி அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து அதாவது ஒரு வெற்றியாளனாக வரது அப்படின்றது அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போவாங்க. ஆனால் இது தோல்வியே கிடையாது, இது ஒரு மகத்தான வெற்றி அப்படின்னு மக்களை முட்டாளாக்கும் விதமாக இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது இல்லையா, அது அவங்களுக்கு அவங்களே குழி தோண்டிக்கிறதுக்கு சமம். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த டிஎஸ்பி மூவி ரிவ்யூ கீழே கமெண்ட்டில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ நீ என்ன மாறன் அவர் சொன்னதே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற, அவரை பார்த்து நீ அப்படியே காப்பி அடிச்சு போடுறியா அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நான் ரிவ்யூ போட்டது December 2nd படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு, மாறன் சார் வந்துட்டு ரிவ்யூ போட்டது December 3rd படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள். ஸோ அடுத்த நாள் அவர் போடுறத அவரோட மூளைக்குள்ள போய் நோண்டி பார்த்து அதை அப்படியே காப்பிடிச்சு போடுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய திறமைசாலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் தான் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் தான் மாறன் சார் வீடியோ போட்டிருக்காங்க. இதுக்காக அவர் என்ன பார்த்து காப்பிடிச்சு சொன்னார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டு பேருக்குமான அந்த சிந்தனை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றதா இதோட விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ என்னோட வீடியோ, அதுக்கப்புறம் தான் மாறன் சார் வீடியோ போட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான போலியான வெற்றி, இந்த போலியான சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்து தான் ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்தே இல்லாமல் ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சு உங்களை ஏமாற்றி அமைச்சிடுறாங்க. இப்படி மட்டமான ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டு அந்த வெற்றி விழாலாம் கொண்டாடுறாங்க இல்லையா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.